அதிமுக வழக்கு தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினரின் வாதங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச்செயலாளர் தேர்தலை எதிர்த்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் அவரது அணியினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை ஏழு நாட்களாக ஏழாவது நாளாக இன்றைய தினமும் நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷஃபிக் அமர்வில் நடைபெற்றது. ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பு அவரது தரப்பு வாதங்களும் அதே போல இபிஎஸ் தரப்பு வாதங்களும் நிறைவேற்ற நிலையில் இன்றைய தினம் ஓபிஎஸ் தரப்பு பதில் வாதங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இரு அணியினருடைய வாதங்களும் நிறைவடைந்திருக்கின்றன. இன்றைய பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணி தரப்பில் அதிமுக வரலாற்றிலேயே எந்த மூத்த தலைவரும் கட்சியிலிருந்து தங்களை போல தூக்கி எறியப்படவில்லை எனவும் 44 ஆண்டுகளாக திறம்பட செயல்பட்டவர்களை நீக்கியுள்ளதாகவும் ஒருவரோ அல்லது இருவரோ மட்டுமே எடுக்கும் முடிவு என்பது கட்சியின் பொதுக்குழு முடிவாக கருத முடியாது என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரைக்கும் நீதிமன்ற உத்தரவு அதிமுகவிற்கு நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி என்பது இரு பொதுக்குழுக்களிலும் 4000 மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கையெழுத்திட்டதற்கான ஆதாரங்கள் எங்கே, கையெழுத்துக்களை எப்படி பெறப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அதிமுக தரப்பில் பதிலளிக்கையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு உட்பட்டுதான் கையெழுத்துகள் பெறப்பட்டதாகவும் தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் கையெழுத்திட்டு கட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வருவதில் சிரமம் இல்லை எனவும் விசாரணை நீதிமன்றத்தில் தேவைப்படும் பொழுது அந்த ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இரண்டு தரப்பினுடைய வாதங்களும் நிறைவடைந்தன. அப்பொழுது நீதிபதிகள் அனைத்து தரப்பையும் முழுமையாக வாதங்களை கேட்டிருந்ததாக தாங்கள் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணை ஜூன் 28 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் இரு தரப்பும் தங்களது எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே வழக்கினுடைய விசாரணை 28 வரும் 28 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.